மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. ஏழைகளின் தோழன் பிரான்சிஸ் அசிசியார். திருச்சபை வரலாற்றிற்கு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய மாபெரும் புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியார். புனிதரின் இத்திருநாளை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் அவரது வாழ்வு நமக்கு ஒரு முக்கிய வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது. ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு உலக வாழ்வினை வெறுத்து தனக்கு சொந்தமான தன் தந்தையின் செல்வம் அனைத்தையும் வேண்டாம் என உதறி தள்ளிவிட்டு ஏழைகளின் தோழனாய் எளிமை வாழ்வு வாழ்ந்தார். தன்னை ஆட்கொண்ட இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றிலும் இறைவனை கண்டு பாவித்து எளிமையினை மையப்படுத்தி ஓர் இனிமையான ஆன்மீகத்தை அனைவருக்கும் தனது வாழ்வினால் வணங்கினார். ஏழை எளியோரிலும் வாடிடும் வறியோரிலும் பழவைகள் விலங்குகளிலும் பரமனை கண்டு தரிசித்து இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்த இப்புனிதரின் வாழ்வு இந்த நவீன உலகில் இயற்கையை மதிக்க மறுக்கும் மானுடத்தை மாற்றிட வேண்டும். பணத்திலும் பகட்டிலும் கவனம் செலுத்தும் மனிதர்கள் அனைவரும் பணியிலும் பரிவிலும் கவனம் செலுத்தி பண்பான வாழ்வு வாழ்ந்திட புனிதரின் வாழ்வு வீத்திடட்டும். ஏழைகளின் தோழன் இந்த அசிசியை பின்பற்றி ஏழைகளிலும் இயற்கைகளிலும் இறைவனை கண்டு பணியிலும் பரிவிலும் நிலைத்து ஏழைகளின் தோழனாய் வாழ முற்படும் போதுதான் நாம் கொண்டாடும் இத்திருநாள் அர்த்தம் பெறும். அன்பெனும் மரம் வளர்த்து அமைதி என்னும் உரம் இட்டு அதில் கனிந்த சமாதானம் என்னும் அரும் சுவையை அகிலத்திற்கு அளித்து துன்புறும் இயேசுவை தொழு நோயாளிடம் கண்டு அருகிலே சென்று அரவணைத்து கொண்டு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் வேற்றுமை இல்லா மானிட மலர வழிவகுத்த அசிசியார் நற்கருணையில் அமைதி கண்டு ஆனந்தம் அடைந்தார். அவரை போலவே நாமும் அமைதியின் கருவிகளாக செயல்படுவோம். நம் வார்த்தைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்திலும் நற்கருணையை மையமாக கொண்ட அமைதி பாதையை ஏற்படுத்துவோம். ஏழ்மைக்கு சான்று பகர்ந்து உம் ஆன்மீக வாழ்வை வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் சபையை உம் பெயர் தாங்கி இயங்கிக் கொண்டிருக்கும் எம் சலோம் மாநிலத்தை உம் பாதம் ஒப்படைத்து உம் ஆசிர் அருளுக்காக காத்திருக்கின்றோம். நம் தந்தையின் ஏழ்மை பண்புகளை தியானிக்கின்றோம். நாம் அவரை போன்று உலக பற்றுதலை துறந்து நாம் கொடுத்த வார்த்தை பாடுகளுக்கு ஏற்ப ஏழ்மையை கடைபிடித்து வாழ பக்தியுடன் ஜெபிப்போம். இயேசு 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இக்கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். மத்தேயு 4:2-4 முடிய சிந்தனை. தனிமை மேவும் ராட்சியமும் ஏரியில் உள்ள தீவில் தாகத்தை தணித்து கொள்ள தெளிந்த சுனையீரை மட்டும் பரிநேரே ஒழிய வேறு எத்தகைய உணவும் பொருட்களையும் அவர் உண்டதில்லை. இவ்வாறு கிறிஸ்துவை போன்று தாமும் 40 நாள் உபவாசம் இருந்து தமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறைவனுக்கு பெரிதும் நன்றி கூறினார். ஜபம். எம் தந்தை புனித பிரான்சிஸ் அசிசியே, நீர் பாறையை படுக்கையாக கொண்டு முள்தரையிலும் கடும் பனியிலும் கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகர்ந்தீர். அதுபோல நாங்களும் உடலாலும் உள்ளத்தாலும் உண்மையான தவ வாழ்வை மேற்கொண்டு எங்கள் குற்றங்களிலிருந்து விடுபட்டு வாழ எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமேன். விண்ணுலகத்திலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தவத்தில் சிறந்த புனித பிரான்சிஸ் அசிசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவத்தில் சிறந்த புனித பிரான்சிஸ் அசிசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவத்தில் சிறந்த புனித பிரான்சிஸ் அசிசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல அருள் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் தலைவா, எம் எளிய கொன்சாகா சபையின் கருத்துக்கள் நிறைவேறவும் சபை தலைவி, மாநில தலைவிகள், மைய மாநில குழுவினர் அனைவரும் இறை சாட்சிகளாய் என்றும் திகழ்ந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நன்மையின் நாயகனாம் இறைவா, சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதரிகளும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்தோங்கவும் அப்போஸ்தல பணியில் ஆர்வம் கொண்டு உழைத்திடவும் புனித அசிசியாரை பின்பற்றி வாழ்ந்திடவும் தேவ அழைத்தல் பெருகவும் அருள் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் ஊற்றாம் இறைவா, தந்தை அன்சால்தோ இறை ஊழியர் என திரு அவையால் அறிவிக்கப்படவும் தற்போது புனிதர் நிலைக்கு அவரை உயர்த்துவதற்கான பணிகளை முனைப்புடன் செயல்படும் சபை சகோதரிகள் அனைவரும் அவரை பற்றி அறிந்து அன்பு செய்து அறிவிக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் சபையில் அயராது உழைத்து மரித்த ஆன்மாக்களை உம் வான் வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டுமென்றும் முதிர் வயதினாலும் நோயினாலும் அல்லல் படுவோருக்கு விடுதலை தரவும் சபை சகோதரிகள் குடும்பங்களில் உள்ளவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய திருத்துவமாயிருக்கும் ஒரே இறைவா, அமல உற்பவியான புனித மரியாவே, புனித பிரான்சிஸ்கு சபையை ஆதரிக்கிறவராகிய புனித மரியாவே, பக்தி சுவாலகர்களுக்கு முதல்வரான புனித மரியாயே, மிகுந்த விவேகமுள்ள
தந்தையாகிய புனித பிரான்சிஸ் சேம், ஏழைகளின் நண்பராய் திருத்துதரின் தோழராய் ஒப்பற்ற தூயராய் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சேம், தவத்தின் மாதிரிகையாய் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சேம், உலக வாழ்வின் வெறுமையை உணர்ந்து முற்றும் மாறியவரான புனித பிரான்சிஸ் சேம், ஊன் இயல்புக்கு இறந்தவராய் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சேம், இயேசு இரட்சகரை கண்டு பாவித்தவரான புனித பிரான்சிஸ் சேம், கற்பின் மாதிரிகையான புனித பிரான்சிஸ் சேம், தாழ்ச்சியின் உத்தம மாதிரிகையான புனித பிரான்சிஸ் சேம், இறைவனின் சிறப்பு கொடைகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித பிரான்சிஸ் சேம், நோயாளிகளுக்கு அமிழ்தமாகிய புனித பிரான்சிஸ் சேம், கிரெச்சியோவில் முதன் முதலில் பெத்லகேம் குடியில் அமைத்த காட்டிய புனித பிரான்சிஸ் சேம், ஆன்மீக புரட்சியை விளைவித்த புனித பிரான்சிஸ் சேம், படைப்பு அனைத்தையும் சகோதர சகோதரியாக கொண்ட அரிய மனிதரான புனித பிரான்சிஸ் சேம், படைப்பு பொருட்களில் எல்லாம் கடவுளின் இறைமையை கண்ட புனித பிரான்சிஸ் சேம், அமைதியையும் அன்பையும் போதித்தவரான புனித பிரான்சிஸ் சேம், தனிமை ஜெபத்திலும் தியானத்திலும் தவத்திலும் இறை திருவுளத்தை தேடி நின்ற புனித பிரான்சிஸ் சேம், கிறிஸ்துநாதருடைய சிறந்த போர் வீரராகிய புனித பிரான்சிஸ் சேம், ஊடுருவப்படாத கேடயமாகிய புனித பிரான்சிஸ் சேம், ஞான போராடுகிறவர்களின் அரணாகிய புனித பிரான்சிஸ் சேம், அல்வெர்னா மலையில் 5 காய வரம் பெற்ற புனித பிரான்சிஸ் சேம், திருச்சபையின் தூணாகிய புனித பிரான்சிஸ் சேம், இறந்த 2 ஆண்டுகளில் புனிதர் என அறிக்கையிடப்பட்ட புனித பிரான்சிஸ் சேம், மறு கிறிஸ்து என்று புகழப்பட்ட புனித பிரான்சிஸ் சேம், எங்கள் சபையின் பரிபாலகராகிய புனித பிரான்சிஸ் சேம், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருமகனே, எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸ் மெய்யான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார். பாடல்களால் பெருமைப்படுத்தப்பட்டார். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையாலும் தாழ்ச்சியாலும் கிறிஸ்துவின் சாயலை தாங்க செய்தருளினீரே. இப்புனிதரின் வழியில் நடந்து உம் திருமகனை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் அன்பு வாழ்க்கை நடத்தவும் உம்மோடு ஒன்றித்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சபையின் தந்தையாகிய புனித பிரான்சிஸ் சேம், எங்கள் சபையின் தந்தையாகிய புனித பிரான்சிஸ் சேம், எங்கள் சபையின் தந்தையாகிய புனித பிரான்சிஸ் சேம், கருவியாக்கும் இறைவா, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும், என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது அன்பின் கருவியாக்கும், என்னை உமது கருவியாக்கும்
என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது அன்பின் கருவியாக்கும். எம் சலோம் மாநிலத்தின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸே, எம் சலோம் மாநிலத்தின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸே, எம் சலோம் மாநிலத்தின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசரும் நமஸ்காரமும் உண்டாகக் கடவது தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமீன்.